இன்றைக்கி நம்ம பார்க்குற கேட்ஜெட் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேட்ஜெட், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வித் மவுஸ். ஸோ உடனடியாக உங்களுக்கு ஞாபகத்து வந்திருக்கும், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா லாகின் பண்ணக்கூடிய டைமில் லாக் செட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கேட்ஜெட்னு தோணும், பட் அந்த மாதிரி கேட்ஜெட் கிடையாது. இதை வைத்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டெமோவோட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துப்பாங்க அழுத்திக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் எப்போ புதிய வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் என்னோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது எம்ஐயோட சப் பிராண்ட் தான், அதாவது எம்ஐயோட ஒரு ப்ராடக்ட் இன்டெரக்டாக டீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். பாக்ஸை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு மவுஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. தென் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் படித்து பார்த்துக்கோங்க, இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெரியும். அன்பாக்சிங் உங்களுக்கு இவ்வளோ தான் வரும். இதை நீங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இந்த மவுஸ் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுக்குறேன். இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு டேட்டா ஃபைல்ஸாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஆடியோ ஃபைல்ஸாக இருக்கலாம், வீடியோ ஃபைல்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களை பற்றின சீக்ரெட்டான விஷயங்கள் நிறைய வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு மூன்றாவது நபர் அதை அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம், லாக் செட் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு ஹேக்கர் கையில் கிடச்சிச்சின்னா அந்த கூடை பிரேக் பண்ணிவிட்டு ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க. ஸோ நமக்கு இன்னொரு லேயர்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கையில் இங்கே உங்களுக்கு பவர்ஃபுல் அல்காரிதம் தான் இதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மூன்றாவது நபர் நம்ம பெர்மிஷன் இல்லாமல், அதாவது நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாமல் அவங்களால அந்த ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இது எப்படிங்கிறத உங்களுக்கு டெமோவிலே காமிக்கிறேன், இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் திரை தெரியும், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெமோங்கிற டெக்ஸ்ட் ஃபைல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த மவுஸ் மூலிமா ஃபைலை இன்ஸ்கிரிப்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். இன்ஸ்கிரிப்ட் கொடுத்ததுமே ஃபைல் இன்ஸ்கிரிப்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா மூன்றாவது நபர் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி அக்சஸ் பண்ணும்போது என்ன நடக்குங்கிறத பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வைத்தால் மட்டும்தான் ஃபைலை வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா என்னுடைய விரலில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் வைக்கிறேன். வைத்ததுமே ஃபைல் வியூ ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதே மாதிரி தான் உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் வெப் லாகின்ஸ் எல்லாமே பாதுகாப்பாக இது மூலிமா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன அல்காரிதம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லலை. ஏன் தெளிவாக சொல்லலைன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஹேக்கர் கிட்ட போயிடுச்சுன்னா அதையும் ரொம்ப சிம்பிளாக பிரேக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் இது மட்டும் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மவுஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படுங்கிறத. இதுக்கப்புறமா இன்னும் பல வழிகளில் நம்ம பயன்படுத்திக்கலாம், அதை நம்ம ஓன் பர்பஸுக்காக பயன்படுத்திக்கலாம். இதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் நான் வடிவமைத்துட்ருக்கேன். ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனதுமே உங்களுக்கு அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். இந்த மவுஸ் மூலியமாக என்னென்ன பண்ணிக்கலாங்கிறத, அதாவது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்த்துப்போம். இந்த ரிவ்யூ இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்க, இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேட்ஜெட் உங்களுக்கு தேவைப்படும், இந்த மாதிரி கேட்ஜெட் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்ஜெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். இது போல் இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் தந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.